காமராஜர் பல்கலைக்கழக முறைகேடு தொடர்பாக 9 பேர் மீது தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மதிவானன். வணக்கம் மதிவானன், தற்பொழுது காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட முறைகேடுகள் மற்றும் அந்த 9 பேர் மீது எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இதுகுறித்தான முழு விவரங்கள். வணக்கம். மனிதபதி உதவி ஆணையர் சொப்பனா, காவல் கேசி சதீஷ்குமார், காஞ்சிபுரம் வருவாய் கோட்டாட்சியரையும் தலைவாணி, கோவை மாவட்ட ஆட்சியரின் தனி உதவியாளர் என் ஏ சங்கீதா மற்றும் உடந்தையாக இருந்தவர்கள் என உள்பட கிட்டத்தட்ட 9 பேர் மீது தற்சமயம் மதுரை ஊழல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் முறைகேடாக அரசு பணி பெற்றது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். தமிழகத்தில் கடந்த 2020 ஆண்டில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தின் சார்பில் நடைபெற்ற துருப் ஒன்று தேர்வில் தமிழ் வழி கல்வியில் பயின்றோருக்கான பணி ஒதுக்கீட்டில் அரசு பணி பெற்ற சிலர் தேர்வில் முறையீடு செய்திருப்பதாகவும் இது தொடர்பான விசாரணை நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் புகார் தொடர்பாக விசாரணை நடத்தும்படி மதுரை ஊழல் தடுப்பு பிரிவுக்கு உத்தரவிடப்பட்டது. அதன் பேரில் மதுரை ஊழல் தடுப்பு பிரிவுடன் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி இயக்கத்தில் தமிழ் வழி கல்வியில் பயின்று தேர்ச்சி பெற்று துருப் ஒன்று தேர்வில் அரசு பணி பெற்ற 4 பேர் முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதில் மதுரையில் வணிக வரித்துறை உதவி ஆணையராக பணிபுரிந்து வருகிற சொப்பனா மாற்றுப்பாலினத்தவராக இவர் இருந்து வருகிறார். கோவை மாவட்ட ஆட்சியரின் தனி உதவியாளராக பணிபுரிந்து வரும் என் ஏ சங்கீதா, சேலம் மாவட்டம் ஆத்தூர் காவல் துணை கண்காணிப்பாளராக பணிந்து வருகிற தே சதீஷ்குமார் முன்னாள் காவல் துணை கண்காணிப்பாளரும் தற்போது காஞ்சிபுரம் பயிற்சி வருவாய் கோட்டாட்சியராக உள்ள எம் கலைவாணி ஆகிய 4 முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதில் சொப்பனா இளங்கலை படிப்பில் முதல் 2 மற்றும் ஆண்டுகளை மதுரையில் உள்ள வெவ்வேறு கல்லூரியில் பயின்ற நிலையில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் தொலைநிலை கல்வி இயக்கத்தில் இளங்கலை கல்வி தமிழ் படிப்பில் சேர்ந்துள்ளார். மேலும் ஒரே ஆண்டில் தேர்வு எழுதி அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றுள்ளார். மேலும் பல்கலைக்கழக விதிகளின்படி பல்கலைக்கழகத்தில் படிப்பில் சேரும் போதே கல்வி கட்டணம் உள்ளிட்ட கட்டணங்களையும் முறையாக செலுத்தவில்லை. இதுபோல் காவல் துணை கண்காணிப்பாளர் சதீஷ்குமாரின் மதிப்பெண் பட்டியல் பல்வேறு திருத்தங்கள் இருந்தன. மேலும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் எம் கலைவாணி, கோவை மாவட்ட ஆட்சியரின் தனி உதவியாளர் தமிழ் வழி கல்வி சான்றிதழ் பெற்றுள்ளது தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் 4 முறைகேடாத தமிழ் வழி கல்வி சான்றிதழ் வழங்கியதற்கு உடந்தையாக இருந்ததாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழக முன்னாள் முதுநிலை கண்காணிப்பாளர் ஆர் சத்தியமூர்த்தி, தொலைநிலை கல்வி இயக்க எஸ்டி பிரிவு கண்காணிப்பாளர் கே புருஷோத்தமன், தேனியைச் சேர்ந்த கல்வி நிறுவன நிர்வாகி ஏ முரளி ஆகிய நாராயணபிரபு, கோவையைச் சேர்ந்த கல்வி நிறுவனர் ராஜேந்திரன் ஆகியோர் உடந்தையாக இருந்துள்ளதும் தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து மனிதபதி உதவி ஆணையர் சொப்பனார், காவல் கே சதீஷ்குமார், காஞ்சிபுரம் வருவாய் கோட்டாட்சியர் எம் கலைவாணி, கோவை மாவட்ட ஆட்சியரின் தனி உதவியாளர் என் ஏ சங்கீதா மற்றும் உடந்தையாக இருந்தவர்கள் என கூறி 9 பேர் மீதும் மதுரை ஊழல் தடுப்பு காவல்துறையினர் முறைகேடாக அரசு பணி பெற்றவர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி மதிவானன்.